ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஒரு முக்கியமான ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டோட்டலாக இந்த பென்னி ஸ்டாக் வந்து ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் சார் அந்த பென்னி ஸ்டாக்கு நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்க விரும்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் புது புது வீடியோ பண்ணுறதுக்கு போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் சார்ந்த பென்னி ஸ்டாக்கை என்னென்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோட சார்ட் போய் பார்க்கலாம் ஸ்டாக்கோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஒன் இயர் பிஃபோர் எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா எண்பது பீஸாவில் இருந்தது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பதினோரு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது முந்நூறு பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட முந்நூறுன்றது இரநூத்தி எண்பது முன்னூறு தடி ஆல்மோஸ்ட் நியர்பை த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டிஎம்ஏவும் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் ஃபிஃப்டி மூவிங் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜும் ஹையாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டினில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது ரீச் டார்கெட் வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீனில் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எந்த இடத்துல வாங்கினா பெட்டராக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போதைக்கு வந்து இது வந்து தான் போயிட்டுருக்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் எயிட்ன்றது லெவல் வந்து ஓரளவுக்கு பெட்டரான லெவல் இன்கேஸ் இந்த லெவல் வந்ததுன்னா வாங்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுறதும் பெட்டராக இருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு பார்த்துனா இந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பந்தாரி ஹோய்சரி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆகிருக்கு இவங்களோட மெயினான பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இவங்களோட இது இது இல்லாமல் இவங்க வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நிட்டிங்கு டையிங்கு ஃபிஷிங் ஆஃப் ஃபிஷ் ஃபினிஷிங் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வேற அவங்க அந்த பிஸ்னஸோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஹெட் கோட்டர்ஸ் வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹெட் கோர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லூதியானில் இருக்குது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இது வந்து ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பத்து ரூபா அறுபது பீஸாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ஹை பார்த்திங்கன்னா பதினோருவா இருபது பீசா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு கிட்ட மேலே ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஐம்பது பைசா தான் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா முப்பத்தாறு பைசா இருந்தால் தான் டிவிடண்ட் பாயிண்ட் ஜீரோ தான் நாமினலாக ஏதோ கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு பெண்ணி ஸ்டாக்குன்னு தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க ஆர்ஓசி பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ஆர்ஓஓ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்டேஜ் ஃபேஸ் வேலு வந்து ஒன் ரூபியில் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெப்ட்டு யூகிட்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட்டில் இருக்குது ஓகே இது வந்து இது பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அவங்க வந்து என்ன அவங்களோட பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கடன் வாருங்கிறது இயல்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து அவங்களோட டெப்ட் கொஞ்சம் அதிகமாக அதாவது நார்மலாக ஒன்று வந்து ஒரு பெட்டர் ஒன்றுன்றது ஒரு நெக்லேஜியபுள் ஒன்று ஒன்று கீழே இருக்கிறது நெக்லேஜியபிள் இது லைட்டாக கொஞ்சம் அவங்களோட டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட்ன்றது இது பென்னி கம்பெனி பென்னி ஸ்டாக்குன்றதுனால அந்த டெப்ட் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது ஃப்யூச்சரில் வந்து அந்த டெப்ட்டை வந்து ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்கு கரண்டாக பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ வீக் ஆகியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இல்லாமல் புக் வேல்யூ வந்து அஞ்சு ரூபா தான் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரி பி கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா முப்பது ரூபா முப்பது புள்ளி அஞ்சில் இருக்குது ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது இப்போ இவங்களோட வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் பார்த்தோன்னா ஏரான் ஏர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் வந்து இவங்களோட சேல்ஸ் நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி இரநூத்தி பதினாலு இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தாறு இரநூத்தி எழுபத்தேழு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடியிலருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு கோடியாக இருக்குது சேம் தான் அதே மாதிரி தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அதுவும் அதுவும் அதே மாதிரி தான் கம்மியாக இருக்குது ஆல் தோஸ் இயர்ஸ் வந்து எல்லா வருஷமும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று கொஞ்சம் டிப்பாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஒன்லேருந்து கிட்டத்தட்ட எயிட்டீன் க்ளோஸாக இருந்திருக்கு மா அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதேமாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் செவன் பர்சன்ட் தனி அது வந்து நாம அதே சேம் அளவு தான் இருக்குது இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஒரு கோடி மூணு மூணு ரெண்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு இந்த வருஷம் மட்டும் அவங்களோட அஞ்சு கோடியிலேருந்து ரெண்டு கோடியாக குறைஞ்சிருக்கு தான் பட் நாமலாக பார்த்தா அவங்க வந்து நார்மலாக க்ரோத் பேஸில் தான் இருக்குது தட் லாஸ்ட் இயர் ஒன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி டிவிடன் பே அவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோவில் கிட்டத்தட்ட அவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏழு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இப்போ கடைசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவங்க டிவிடென்ட் பார்த்திங்கன்னா டிவிடன் பே அவுட் பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்களோட ரிட்டன் அனுப்பிட்டே பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் செவன் பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் சிக்ஸ் பர்சன்டேஜ் லாஸ்ட் ஒன் இயரில் டூ பர்சன்டேஜ் ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸில் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஒன் இயரில் வந்து டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சென்டேஜ் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் ஒன் வச்சுருக்காங்க வந்து ஜீரோ நடுவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல பப்ளிக் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க எப்போ எஃப்ஐஎஸ் டிஐஇஸ்லாம் அந்த ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த கம்பெனி ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி பெட்டரான ப்ரைஸ் வந்து செவன்லேருந்து எயிட் ருபீஸ் வந்து ஒரு பெட்டரான ப்ரைஸு இப்போ கரண்டாக இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் தான் ரீ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு காமிச்சேன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு ரெண்டு ரூவா இருந்து கிட்டத்தட்ட பதினோரு ரூபா வரைக்கும் போயிருக்கு அது இல்லாமல் இந்த ஸ்டாக் இந்த நவம்பரில் இருந்து தான் இது வந்து கொஞ்சம் க்ரோத் 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 ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு இருந்தது அதாவது கிட்டத்தட்ட மூணு நான் டென்த்து நவம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ரூபா எண்பத்தஞ்சு பீஸாவில் இருந்தது நாலு இருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் கூட இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ஆல்மோஸ்ட் ஒன்று மாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு அதாவது ரெண்டரை மடங்கு வந்து நாலரூவாலருந்து பதினோருவா வரைக்கும் போயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மடங்கு ஆக போகுது நாலு ரூபாலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா வந்துச்சுன்னா மூணு மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அப்படி இல்லையா அவங்க வந்து மார்க்கெட் வாட்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு இதோட மூமெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்போயுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பெண்ணிய ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போயுமே ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்கக்கூடாது ஒன்ஸ் ஸ்டாக்கோட மூமெண்ட் நல்ல மூமெண்ட் ஒன்ஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி அது மாதிரி போய் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி அதை ஃப்யூச்சரில் நல்ல இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு அது ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமா இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ